ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனலில் வந்து அதாவது வந்து தலைகீழ ரெண்டு கைகளை வச்சு நம்ம எப்படி நடந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பிகினர்ஸ் வந்து இதை இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நம்ம உங்களால் கண்டிப்பாக நிச்சயமாக தலைகீழ வந்து நடக்க முடியும். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் நம்ம வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தலைகீழ நடக்கிறது அப்படிங்கிறத நந்தி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோ போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் தலைகீழ வந்து நடந்து நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பிகினர்ஸுக்கு வந்து எப்படி செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நான் தலைகீழ நடந்து நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தலைகீழ நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து சில பயிற்சிகளை வந்து நம்ம செய்யணும். பொதுவாக வந்து அதாவது நம்ம வந்து தலைகீழ நடக்கும்போது நம்ம ரெண்டுடைய கைகளுடைய பவர் தான் ஃபுல் நம்மளுடைய ஹோல் பாடியை வந்து தாங்குது. அதனால் வந்து நம்ம வந்து கைகளுக்கு வந்து பொதுவாக வந்து சில பயிற்சிகளை வந்து நம்ம வந்து செய்யணும். இப்போ சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னம்னா அது ஆரம்பத்துலேருந்தே சின்ன பிள்ளைய வந்து அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒன்றும் செய்யாது. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து தலைகீழ நிற்கணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து கைகளுக்கு வந்து நல்லா பயிற்சி கொடுக்கணும். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா புல்லப்ஸ் எடுத்துக்கணும், புஷ்அப்ஸ் எடுத்துக்கணும். நம்ம கரலையை போட்டு நல்லா வந்து கைகளை வந்து ஸ்ட்ராங்காக வச்சா தான் அது நம்ம தரையில் நிற்கும்போது வந்து நம்ம ஹோல் பாடி வந்து ரெண்டு கைகளுக்கு வந்து நிற்கும். அப்படிங்கும்போது நம்ம கைகளுக்கு வந்து நல்ல பயிற்சி வந்து எடுக்கணும். இப்போ வந்து கைகளுக்கு வந்து இந்த இது வந்து ஒரு நாளில் வந்து கண்டிப்பாக தலையில் நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து நம்ம முயற்சி எடுத்தால் தான் தலையில் வந்து நிற்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அந்த கைகளுக்கு எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து தலையில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிகினர்ஸ்க்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த செவத்தில் வந்து நம்ம கைகளை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து செவத்தில் வந்து நம்ம செவத்துடைய இதோட நம்ம வந்து கைகளை வச்சு தலையில் நிற்போம். அப்புறம் அதுக்கப்புறம் வாக்கு
பயிர் நடக்கும்போது கை வந்து படகு பயிர் குற்றக்கூடாது, கை முடிச்சிடக்கூடாது, அதனால தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கைக்கு பவர் கொடுத்து நம்ம வந்து தலைகீழ முத நிற்கிறதுக்கு வந்து செவத்தில் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ வந்து அதாவது ஸ்லோவாக எப்படி கால்களை தூக்கி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தலைகீழ நடக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தலைகீழ நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்தோம். அந்த வீடியோவில் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு எப்படி வந்து தலைகீழ நடக்கிறது, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். என்ன அதாவது வந்து இப்போ நீங்கள் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. என்ன ஸ்லிப் ஆகாமல் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்த பிறகு நீங்கள் வந்து நல்லா தலைகளை வந்து நடங்க. இப்போ வந்து இப்போயே சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த பிள்ளையை வந்து இப்போயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கு தலைகளை நடக்கிறது அப்படின் கேட்காதீங்க. தலைகளை நடக்கும்போது வந்து நம்ம 24 hours வந்து நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய ப்ளட் சர்க்குலேஷன் வந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கு வந்து சிரமப்படும். இந்த தலைகீழே வந்து நிற்கிறதுனால நம்மளுடைய ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய மூளை நரம்புகள் செல்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். உடம்பு வந்து எப்போயுமே வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன மறக்காமல் நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனலில் வந்து அதிகமான எக்ஸசைஸை வந்து நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள், நிறையா டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ்லாம் போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.